அனைவருக்கும் வணக்கம். தமிழிசை கல்லூரி மற்றும் தமிழிசை சங்கம் வழங்கும் வாருங்கள் அறிவோம் நாளும் நற்றமிழ் நிகழ்ச்சியில் வியாழன் வியத்தகு கருவி இசை நிகழ்ச்சியில் நாகஸ்வரம் கருவியை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். என் பெயர் எஸ் கீர்த்தனா. நான் நாகஸ்வரம் துறையில் பட்டயம் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். சென்ற வாரம் எங்களது நாகஸ்வர ஆசிரியர் சொன்னதை தொடர்ந்து இந்த வாரம் திருக்கோயில்களில் ராஜவாத்தியமான நாகஸ்வரம் எந்தெந்த பூஜை காலங்களில் எந்தெந்த முறைகளில் நாகஸ்வர வித்வான்களால் வாசிக்கப்பட்டு வருகிறது என்பதனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். திருக்கோயில்களில் காலை பள்ளியறை எழுச்சி, அப்பொழுது நாகஸ்வரம் மற்றும் தவில் இசைக்கப்படுகின்றன. பிறகு காலசந்தி பூஜை நேரத்தில் நாகஸ்வரம் மற்றும் தவில் இசைக்கப்படுகின்றன. மதியம் உச்சிக்கால பூஜை நேரத்தில் நாகஸ்வரம் மற்றும் தவில் இசைக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் சாயலட்சு பூஜை நேரத்திலும் நாகஸ்வரம் தவில் இசைக்கப்படுகின்றன. பிறகு இரவு அத்தஜாம பூஜை நேரத்தில் நாகஸ்வரம் தவில் இசைக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து இரவு பள்ளியறை நேரத்திலும் நாகஸ்வரம் தவில் இசைக்கப்படுகின்றன. இப்படி காலை பள்ளியறை எழுச்சி முதல் இரவு பள்ளியறை வரை சுவாமிக்காக நாகஸ்வர வித்வான்களும் தவில் வித்வான்களும் வாசித்து கொண்டு வருகிறார்கள். எந்தெந்த பூஜை கால நேரங்களில் எந்தெந்த ராகங்களை வாசிக்க வேண்டும், அதாவது இந்தெந்த குறிப்பிட்ட ராகங்களை வாசிக்க வேண்டும், அந்தந்த பூஜை காலங்கள் அப்படின்ற முறைகள் உண்டு. அதனை நாகஸ்வர வித்வான்கள் இன்றும் அதனை அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்தந்த பூஜை கால நேரங்கள் அந்தந்த ராகங்களை சுவாமிக்காக வாசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் எந்தெந்த ராகங்களை எந்தெந்த பூஜை காலங்களில் வாசிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி.